ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான தான் நம்ம எல்லாத்துலேயுமே முக்கிய முக்கியம் தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம எசென்சியலான விஷயந்தெலாம் இப்போ வந்து நம்ம சு டுட்டோரியல் சீரீஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அதுக்கப்புறமா தான் மாடலிங் போகணும் இப்போ முன்னாடியே மாடலிங் பண்ணிட்டீங்கன்னா சில டெக்னிக்ஸ் தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு ஈஸியாக மாடலை வந்து ரெடி பண்ண முடியும் நீங்கள் இந்த டெக்னிக்ஸ் தெரிலனா மாடல் ரெடி பண்ணிடுவீங்க ஆனால் அந்த மாடல் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்காது ஒரு ஸ்மூத்னஸோ இல்லை கரெக்டாக பார்க்குறதுக்கு ரியலான மாடலாகவே இருக்காது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அன் ஈவன் ஃபேஸு இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்லாம் வரும் அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே சால்வ் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான எல்லா பேசிக் டூல்ஸையும் நம்ம ஃபஸ்ட்டே கற்றுக்குறோம் ஓகேவா இந்த டுட்டோரியலில் நம்ம செலெக்ஷன் மெத்தட் பார்க்க போகிறோம் செலக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப எசென்சியலானது ஏன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணி தான் ஒவ்வொன்றையும் மூவ் பண்ணி மாடலை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் இது மெஷ் மாடலிங் சீரீஸ் ஓகேவா இப்போ இந்த டுட்டோரியல நம்ம வந்து இந்த செலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேசிக்காக இருக்கிற இங்கே இருக்கும் பாருங்கள் இந்த நாலு விதமான செலெக்ஷன் இதை நீங்கள் பார்த்தாலே இது எப்படின்றது ஓரளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும் இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இதை யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்லேயே இதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்ல போகிறேன் செலெக்ஷனில் இன்னும் சில அடிஷ்னல் டூல்ஸு ஹிடன் ஃபியூச்சராக பிளண்டரில் இருக்குது அதையும் நம்ம இந்த டூட்டோரியலில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் ஸ்பியர் க்ரியேட் பண்ணோம் அதனால் இது எனக்கு வேணாம் டெலிட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எப்பவும் போல் ஷார்ட்கட் எனாம்பிள் பண்ணிக்கிறேன் இது உங்களில் இருக்காது இது ஒரு ஆடான் ஓகேவா இதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க ஷிஃப்ட் எழுதிட்டோன்னா மாடல் என்ன வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பியர் ரெடி பண்ணிக்கிறேன் எடிட் மோடு போவோம் எடிட் மோடில் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இதில் ட்வீக்குன்னு இருக்குது இந்த ட்வீக் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நார்மலாகவே மூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்படி தான் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டேரெக்டாக நம்ம வந்து செலெக்ஷன் பாக்ஸுக்கு போயிடுவோம் இந்த செலெக்ஷன் பாக்ஸ் தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுவேன் கண்ட்ரோல் லைசர்ட்டு போட்டுக்கலாம் இது என்ன பண்ணால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இது மூவ் பண்ணணுன்னா ஷார்ட்கட்டான ஜி ஜி அழுத்தி தான் மூவ் பண்ணணும் இது மூவ் டூல் ஓகேவா அதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு மூணாவது செலக்ட் சர்க்கிள் ஓகேவா இந்த செலக்ட் சர்க்கிள் எப்படின்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுற மாதிரி அப்படியே வெர்டெக்ஸ் டெக்ஸி எல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் பெயிண்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் இதோட ஷார்ட்கட் என்னன்னா சி சி எழுத்துனிங்கன்னா இது கிரியேட் ஆகும் பாருங்கள் நான் உதாரணத்துக்கு ஸ்கேப் எழுதிட்டு ட்வீக் வச்சுக்கிறேன் ட்வீக் வச்சுட்டு சி எழுத்துனா உங்களுக்கு இது கிடைச்சிரும் ஓகேவா அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா லார்ஜோ லார்ஜோ அப்படின்றது இதுதான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கருவு கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் கருவு அப்படி வச்சுட்டு எது வேணுமோ வரைஞ்சிக்கலாம் இந்த லார்ஜோ பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர்ஸில் லார்ஜோ இருக்குது ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே கிடையாது நான் யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லை நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது இந்த லார்ஜோ டூல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லை ஆனால் இந்த மாதிரி மாடலிங் நம்மளோட இந்த ஆர்ட் ஒர்க்கு இந்த கேம் டிசைன் இந்த மாதிரி மாடல் க்ரியேட் பண்ணும்போது இந்த லார்ஜோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண தெரிஞ்சுக்குவீங்க ஓகே நான் ஃபஸ்ட் எப்போ போல நான் என்ன சொன்னேன் பாக்ஸ் செலெக்ட் பண்ணேன் பாக்ஸ் செலக்டோட ஷார்ட்கட்டு என்னென்னா பி பி எழுட்டிங்கன்னா அந்த மாதிரி பாக்ஸ் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா இது இருந்தாலே நார்மலாகவே இந்த செலெக்ட் பாக்ஸ் இருந்தாலே இந்த மாதிரி பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த பாயிண்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ட்வீக்கில் இருந்தீங்கன்னா ட்விக்கை வச்சு சில யூஸர் யூஸ் பண்ணுவாங்க ட்விக்குனால் ஈஸியாக வந்து இதை பிடிச்சி இப்படி மூவ் பண்ண முடியுது அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து ஷார்ட்கட் பியை யூஸ் பண்ணி பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்குவாங்க ஓகேவா கண்ட்ரோல் செட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செலெக்ஷனில் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் நான் ஃபுல்லாக செலெக்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இதை ஃபுல்லுத்தையும் செலக்ட் பண்ணணும் லூப் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை டபுள் கிளிக் லெஃப்ட்டை வச்சு டபுள் கிளிக் பண்ணும் வேகமாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லூப்பாக செலக்ட் ஆகும் இது என்ன யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா சில சமயம் ஸ்கேல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும் நம்ம அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதை செலக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு லூப் செலக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செலக்ஷன் இப்படி வச்சுட்டு இப்படி செலக்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இனிஷியலாக கற்றுக்கிறவங்களுக்கு என்ன டவுட் வரும்னா இப்படி செலக்ட் பண்ணுவீங்க பார்த்தா எல்லாமே லூப் செலக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு அனுப்பிங்க ரொட்டேட் பண்ணி பார்த்தா ஆப்போசிட்டில் செலக்ட் ஆகிருக்காது ஓகேவா இந்த செலெக்ஷன் இருக்கணுன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ரே வியூ இதை எனபிள் பண்ணிவிட்டு இப்படி பாக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக லூப் செலக்ட் ஆகும் ஓகேவா இந்த லூப் செலக்ட் பண்ணிட்டீங்க இப்போ லூப் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நிறைய லூப் இருக்குது அப்போ ஒன்று ஒன்றா நீங்கள் க செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது கரெக்டாக அதுக்கு என்ன பண்ணுன்னா கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு கண்ட்ரோல் ப்ளஸ்ஸை க்ள செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ஆட் ஆகிட்டே போவோம் கண்ட்ரோல் மைனஸ் செலக்ட் பண்ணிங்கன்னால் அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்கப் போகிறோன்னா செலெக்ஷனில் இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து மற்ற வீடியோஸ்லாம் கிடைக்கவே இல்லை ஆக்சுவலாக நான் ரொம்ப வீடியோஸ் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது தான் அதெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ செலக்ட் பண்ணிட்டீங்க ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்க இன்னொரு பாயிண்ட் இங்கே செலக்ட் பண்ணணுன்னா ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணும் செலெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே இடையிலலாம் எதுவும் செலக்ட் ஆகாது டைரெக்டாக அது செலக்ட் ஆகும் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்ட் செலெக்ட் ஆகும் சப்போஸ் இங்கேருந்து எனக்கு வந்து இது வரைக்கும் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கணும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும் எனக்கு இது வரைக்கும் ஆகணும் அப்படின்னா இப்படி ஆகும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கணும் மறுபடியும் இப்படி பண்ணிங்கன்னால் சாரி இந்த இதை எக்ஸ்ரே மோட வந்து டிசால்வ் பண்ணிங்க ஃப்ரெண்டில் செலக்ட் பண்ணும்போது அப்போ தான் பின்னாடி உள்ள செலெக்ஷன் ஆகாமல் இருக்கும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிங்கன்னால் இப்படி உங்களுக்கு செலக்ட் ஆகிடும் ஓகேவா இப்போ நான் வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கட்டமாக ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது கரெக்டாக இந்த மாதிரி ஆகுது எனக்கு இது இதுவும் வேணும் இதில் உள்ளது எல்லாமே செலக்ட் பண்ணும் அப்படின்னு வச்சிங்க நீங்கள் நார்மலாக என்ன பண்ணிங்க பாக்ஸ் செலெக்ஷன் யூஸ் பண்ணலாம் ஓகேவா இன்னொரு மெத்தட் என்னென்னா இது செலெக்ட் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து இது வரைக்கும் டயகோன்லாம் உள்ள இடத்த பார்த்துங்க பார்த்துக்கிட்டு கண்ட்ரோலை பிடிச்சி ஷிஃப்டை பிடிச்சிங்க ரெண்டையும் பிடிச்சி இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு செலக்ட் ஆகிடும் இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் டெக்னிக் இதெல்லாம் நிறையா பேருக்கு தெரிகிறது இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டூலு ரொம்ப எஃபெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலு அது என்னென்னா லோக்கல் செலக்ட்னு வச்சுக்கலாம் இதோட கரெக்டான பேர் எனக்கு தெரியல எப்படி வேணால் சொல்கிறாங்கன்னு லூஸ் பார்ட்னு சொல்லுவாங்க இதில் ஆக்சுவலாக பிளண்டரில் இது என்னென்னா ஏ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஷிஃப்டி ஏ எழுத்துறேன் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சிலிண்ட்ரு பண்ணுறேன்னு வச்சுங்க எஸ் சப்டிவிஷன் பண்ணிக்குவோம் அப்போ தான் இது எந்தளவுக்கு காம்ப்ளிகேட்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சப் டிவிஷன் பண்ணியாச்சு இந்த மாதிரி சிலிண்டர் இருக்குது இதுக்குள்ளே இருக்குது இந்த சிலிண்டரை நான் இப்போ மூவ் பண்ணணும் எப்படி மூவ் பண்ணுவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது எப்படி நான் சிலிண்டரை மட்டும் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இது எப்படின்னா இந்த கர்சரை வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு எல் ப்ரெஸ் பண்ணுங்கள் எல்னால் அந்த மட்டும் செலக்ட் ஆகும் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள அந்த லூஸ் பார்ட்டு இதோட காண்டக்ட் ஆகலை அது மெர்ஜாக ஆகலை தனியாக தான் இருக்குது அதனால் அது எல் எழுத்துனிங்கன்னா செலக்ட் ஆகும் அப்புறமா ஜி அழுத்தி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் இது ஒரு முக்கியமான டிப்பு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்க ஷிஃப்டி எழுதிக்கிறோம் பாக்ஸ் அழுத்திக்கிறோம் ஜி இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது இதுலேயே எல் எழுத்துனா லோக்கல் செலக்ட் ஆகும்னு சொல்லிட்டேன் ஷிஃப்ட் டினா டூப்ளிகேட் ஓகேவா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் எல் எழுத்திக்கினா டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன் அடுத்து எள்ளுழுத்திக்கிறோம் ஜி எழுத்தி உள்ள கொண்டு வந்து போட்டுக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மிச்சம் எல்லாமே செலக்ட் ஆகணும் அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுங்க அதாவது இந்த ஸ்பியரை தவிர மிச்சதெல்லாம் வந்து எனக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த போய் அழுத்திக்கிட்டு எள் எழுத்திக்கிட்டு இருக்க முடியாது கரெக்டாக இப்படி எல் அழுத்திகிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும் அதுக்கு என்ன பண்ணலான்னா இதை தவிர அந்த சர்க்கிளை தவிர அந்த ஸ்பீரை தவிர்செல்லாம் செலக்ட் ஆகணும்னா ஸ்பியரை மட்டும் எள்ளு போட்டு செலக்ட் பண்ணிக்கிறீங்க செலக்ட் பண்ணிட்டு இன்வெட் செலெக்ஷன் இன்வெர்ட்னா இது இல்லாமல் மற்றதெல்லாம் செலக்ட் ஆகிற ஆகணும் அப்படின்ற கமெண்ட் கண்ட்ரோல் ஐ ஓகேவா கண்ட்ரோல் ஐ எழுத்துனிங்கன்னா இந்த மாதிரி மற்ற இதெல்லாம் செலக்ட் ஆகிரும் இதுதான் நம்மளோட செலெக்ஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இதில் ஏதாச்சும் விட்டு போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்